இந்தியா முழுக்க இவ்வளவு லட்சம் பேர் நடந்தார்கள் கொரோனா காலங்களில். நடந்தவங்களுக்கு ரொட்டி துண்டு கொடுக்க வேணாமாயான்னு இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. கொரோனாவினுடைய 2 ஆண்டுகளில் எம்எஸ்எம்இ செக்டர் சொல்றாங்கல்ல, கடனை கட்ட முடியாது, வருமானம் இன்னும் ஆகலை, எங்களால் நிலைநிறுத்த முடியல என்று நாம் கதறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் அதானியினுடைய சொத்து மதிப்பு 1600 மடங்கு உயர்ந்திருக்கு. குடியரசுத் தலைவர் உரையில் என்ன சொல்ல, 87 பத்தியில் தொழிலாளர் என்ற சொல் கிடையாது. விவாதத்துக்கு பதில் சொன்ன பிரதம மந்திரியின் 2.5 மணி நேர உரையில் அதானி என்ற சொல் கிடையாது. மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருந்தா வராக்கடனுடைய அளவு இந்தியாலே குறைவு, தமிழ்நாட்டின் குறைவு. 2-3% தான் வராக்கடன் என்று நாட்டினுடைய பிரதமரே சொல்கிறார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வாங்கின கடனை இவ்வளவு நேர்மையோடு கொடுக்குறாங்கல்ல, இந்தியாவின் முதல் 100 பெரும் பணக்காரர்களுக்கு அந்த நேர்மையில் துளியாவது இருக்கிறதா என்பது நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஜிஎஸ்டி கவுன்சில் பூரா மதுரைக்கு வர்றாங்களாம், இதை விட நல்ல நாள் நமக்கு எதுவுமே இருக்காது. எனவே வரவேற்க நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு 3 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீ என்னைக்காவது மவனை ஒரு நாள் வரணும்ல மதுரைக்கு வா. நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு வட்டியை தள்ளுபடி செய்யுங்க கேட்டுருக்குறப்ப ஒருத்தர் இலங்கைக்கு போனை போட்டு அந்த துறைமுகத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க அப்படின்னு அவர் அங்கே போராடிக்கிறார். 7 கோடி தமிழ்நாட்டு மக்களின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிவு உங்களுக்கு இருக்கும் வரை உங்கள் கரத்தை பார்த்து கொண்டிருக்கிற சாதாரணவர்கள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற துணிவு எங்களுக்கு இருக்கிறது. கொரோனா காலத்தில் வங்கிகள் கட்டிய கடனுக்கான ரீபேமெண்ட் மார்ச்சில் ஆரம்பிக்க போகுது. 17% சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்பிஏ ஆயிருக்கு. 17% நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ குறைஞ்சபட்சம் கொரோனா காலங்களில் சிறு குறு தொழிலுக்கு கொடுத்து 17% என்பிஏ ஆகியிருக்கிற தொழிலகங்களுக்கான வட்டியவாவது தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்டிருக்கிறோம். 17% எப்படி கொரோனா காலத்தில்னா, ஆமாம், அவ்வளோ பெரிய நெருக்கடியை எல்லோரும் சந்தித்தோம். சந்திக்காதவங்க யாராக இருக்கீங்களா? ரொம்ப பெருமையோடு ஐயா அவங்க சொன்னாங்க, இங்கே எங்களது தொழிலாளர்களையெல்லாம் வந்து கொரோனா காலங்களில் பத்திரமாக திருப்பி அனுப்பியது, பத்திரமாக அவர்களுக்கு உதவி செய்த பெருமை எங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு கம்பீரத்தோடு எந்த ஒன்றிய அமைச்சரும் சொல்ல முடியாது. 9 லட்சம் பேர் இங்கிட்டு குறுக்காகவும் நெடுக்காகவும் நடக்க விட்ட அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அழகாக சொன்னீங்கல்ல, நாங்கள் செஞ்சவங்க சொல்கிறீங்க. அவர்களை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். அவங்களுக்கு காது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது, காதெல்லாம் இருக்கிறோம், உள்ளே போகாது. அவர்கள் வேறவர்களுக்கான காதுகளோடு இருக்கிறவர்கள். 9 லட்சம், இத்தனை லட்சம் ஒன்றும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இவ்வளவு லட்சம் பேர் நடந்தார்கள் கொரோனா காலங்களில். நடந்தவங்களுக்கு ரொட்டி துண்டு கொடுக்க வேணாமாயான்னு இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. நடந்தவர்களுக்கு, புலம்பெயர்ந்தவர்களுக்கு பொது ஊரடங்கை சமாளிக்க முடியாமல் திணறி தாய் நிலத்திற்கு, தாய் வீட்டுக்கு, தாய் மாநிலத்துக்கு ஓடிய இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 2 ரொட்டி துண்டு கொடுக்க வேணாமா நீ என்று கேட்டது. நாங்கள் கேட்கல, நாங்கள் எல்லாரும் கேட்டோம், உச்சநீதிமன்றம் கேட்டது. 2 ரொட்டி துண்டு கொடுக்கல. ஆனால் ஒரு மனிதன் நாக்பூரில் இருக்கிற அவர்களின் தலைமையகத்தை தினசரி சுற்றி வந்தார் கொரோனா காலத்தில். ஒரு நாள் ஒன்றுக்கு அவருக்கு எவ்வளோ கிடச்சது தெரியுமா? 1612 கோடி கிடச்சிருக்கு அதானிக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 1612 கோடி. 2 ஆண்டுகளில், கொரோனாவினுடைய 2 ஆண்டுகளில் எம்எஸ்எம்இ செக்டர் இங்கே சொல்கிறாங்கல்ல, கடனை கட்ட முடியாது, வருமானம் இன்னும் ஆகலை, எங்களால் நிலைநிறுத்த முடியலை என்று நாம் கதறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் அதானியினுடைய சொத்து மதிப்பு 1600 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் கேள்வி கேட்குற பொழுது தான் பிரதமர் பதில் சொல்கிறார், அதானி என்ற சொல்லே இல்லாமல் 2.5 மணி நேரம் பேசுகிறார். நான் சொல்கிறேன், குடியரசுத் தலைவர் உரையில் என்ன சொல்ல, 87 பத்தியில் தொழிலாளர் என்ற சொல் கிடையாது. விவாதத்துக்கு பதில் சொன்ன பிரதம மந்திரியின் 2.5 மணி நேர உரையில் அதானி என்ற சொல் கிடையாது. ஒழிக்க வேண்டியவர்களை ஒழிப்பதை தனது உரையிலும், காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவதில் தனது பதில் உரையிலும் செய்கிற ஒரு அரசாக இன்றைய அரசு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய நெருக்கடி, ஒன்றும் சாதாரண, ரொம்ப தெளிவாக எல்லாரும் தொழிலாளர்களுடைய குரல், தொழிலகங்களுடைய குரல், எல்லாரும் இந்தியா யாருக்கானது என்றால் தெளிவாக 100 பேருக்கான இந்தியா என்று அவர்கள் இன்றைக்கு முன்வைத்து கொண்டிருக்கிற பொழுது அதற்கு எதிராக
கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் தொழில்களை காப்பாற்றுகிற குரல் எந்த தனிநபரின் குரல் அல்ல. அவங்க என்ன ஒவ்வொருத்தருக்கும் என்ன அரசியல் பின்னணி இருக்குது என்பது பிரச்சனை இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உங்கள் எல்லோருக்கும் அதிலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எல்லோரும் இணைந்து போராட வேண்டிய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். அதான் முக்கியமான உண்மை. நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டு ஏவிவிடப்படுகிறது. இங்கே சொன்னாங்க இத்தனை லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் எதற்கு இந்தியாவில் என்று கேட்கிறார்கள். நான் இருக்கிறேன், என்னுடைய ஏஜென்டாரு நீ, என்னுடைய பிரதிநிதியாரு நீ. என்ன தொழிலை தனியாக ஒரு தொழில், தனியாக ஒரு பிராண்டு, தனியாக நீ ஒரு கம்பெனி. மிக தெளிவான ஒரு திட்டமிடல் வகுக்கப்படும். எனவே தான் சிறு குறு தொழிலகங்களின் மீது ரெண்டு விஷயங்களில் திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது. அது கவனக்குறைவான தாக்குதல் அல்ல. ஒன்று, சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு உதவி செய்ய வேண்டியது வங்கிகள், அவர்களினுடைய வரியை வசூலிக்க வேண்டியது அரசாங்கம், ஜிஎஸ்டி. இது ரெண்டும் இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழிலின் மீது தாக்குதலை செய்கிற அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கு. எந்த வங்கியிலையும் மிக எளிமையாக கடன் சொன்னாங்க. ரொம்ப அழகாக இன்றைக்கி காலையில் ஒரு தலைவர் சொன்னார், ஒரு குடும்பத்தில் குடும்ப மருத்துவன் எப்படி இருக்கணுமோ, ஃபேமிலி டாக்டர் எப்படி இருக்கணுமோ, அதே போல தாங்க ஒரு தொழிற்சாலைக்கு அவங்களுக்கு கடன் கொடுக்குற வங்கிக்குமான உறவு இருக்கணும்னாரு. அப்படித்தானே இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா வங்கிக்கோட வேலை என்ன, காசை கொடுத்து கடன் கொடுத்தாதான் வட்டி மூலமாக வங்கி வந்து பலனடையும், வங்கி வந்து பெருகும், அவனுடைய மூலதனம் பெருகும், அதுக்கு லாபம் கிடைக்கும். எந்தெந்த தொழிலகங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கடனை கொடுத்து தொழிலையும் வளர்த்து தனக்கான பங்கையும் அது செய்யும். உலகம் முழுக்க ஒரே கேள்வி கடன் தான். கடன் கொடுத்து கடனுக்கான வட்டியை விட அதிக லாபத்தை சம்பாதிக்கிற பொழுது கூடுதலான பலனே அவருக்கு கிடைக்கிறது. எனவே தான் மூலதனத்துக்கான கடனை கொடுக்கிற வேலையை அரசு நிறுவனங்கள் செய்ய வேண்டும். அதனால தான் இந்தியா முழுக்க இவ்வளவு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை கூடுதலாக கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்தால் வராக்கடனுடைய அளவு இந்தியாவிலே குறைவு, தமிழ்நாட்டிலும் குறைவு. 2-3% தான் வராக்கடன் என்று நாட்டினுடைய பிரதமரே சொல்கிறார். சரி, வராக்கடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்குற, மகளிர் சுய உதவி குழுக்களில் சாதாரண வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வாங்கின கடனை இவ்வளவு நேர்மையோடு கொடுக்குறாங்கல்ல. இந்தியாவின் முதல் 100 பெரும் பணக்காரர்களுக்கு அந்த நேர்மையில் துளியாவது இருக்கிறதா என்பது நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? எத்தனை 1000 கோடி இங்கே மிக அழகாக குறிப்பிட்டதைப் போல வந்து கடன் கொடுக்க வேண்டிய சிறு குறு நடுத்தர தொழிலகங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய வங்கி கடன் கொடுக்க மறுப்பதும், அலைய விடுவதும், நெருக்கடி கொடுப்பதும் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியினுடைய விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனை இந்தியாவில் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு மாலை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது நான் இங்கே சொல்லலை, அந்த அமைப்பினுடைய உச்சபட்சமான அதிகாரத்தில் இருக்கிற நபர்கிட்டே சொன்னேன். நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்குது. எங்கே நடக்குது? டெல்லியில் நடக்குது. இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் எங்கே நடந்திருக்கணும் தெரியுமா? மதுரையில் நடந்திருக்கணும். அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மதுரையில்ன்னு அறிவித்தாங்க. அடுத்த நாளே மதுரையில் எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு, வணிகர்கள் சங்கம், மடிஷியா, கொடிஷி எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பூரா மதுரைக்கு வர்றாங்களாம். இதை விட நல்ல நாள் நமக்கு எதுவுமே இருக்காது. எனவே வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு 3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீ என்றைக்காவது மவனே ஒரு நாள் வரணும்ல மதுரைக்கு, வா வரணும்ல. கடைசியில் நாங்கள் மதுரை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கே தலை வச்சு படுக்க மாட்டோம்னு சத்தமே இல்லாமல் இன்றைக்கி டெல்லியில் நடத்திக்கிட்டுருக்காங்க. நான் பெருமைக்காக சொல்லலை. எந்த கேள்வி கேட்டாலும் நிதியமைச்சர், இது ஒன்றும் அரசாங்கம் எடுத்த முடிவு இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவு. சரி, ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெஜாரிட்டி யார் இருக்கா? நீங்களும் உங்களங்க அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் தானே இருக்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானத்திற்கு முடிவுக்கு பிரதமர் பொறுப்பு இல்லை, நாடாளுமன்றம் பொறுப்புன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அப்போ மட்டும் நான் பொறுப்பு. ஆனால் ஜிஎஸ்டியினுடைய இவ்வளவு வரி, இங்கே காலையில் அழகாக சொன்னார்கள், டாக்ஸ் டெரரிசம், வரி பயங்கரவாதம், கண்ணுமொழி பிதுங்க விடுறது, அது என்ன தெரியாமல் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? திட்டமிட்டு சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துகிற ஒருவன் கடன் நிதியை கடன் பெறுவதற்கும் தன்னுடைய வருமானத்தில் வரி செலுத்துவதற்கும் நடுவில் 100 முடிச்சுகள் திட்டமிட்டு போடப்படுகிறது.
ஆனால் இந்தியாவின் பெருமுதலாளிகள் 100 பேருக்கும் எல்லா தடைகளும் அவிழ்த்து விடப்பட்டு ராஜபாதை விரிக்கப்படுகிறது. இது நடைமுறை பிரச்சனை அல்ல, இது கொள்கை பிரச்சனை. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நாடாளுமன்றத்தில் வேறு ஒன்றும் இல்லை. நாடாளுமன்றத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, அங்கன்வாடியில் நம்ம குழந்தைக்கு 80 பைசா தான் ஒரு அரசாங்கம் நீங்கள் கொடுக்குது. ஒரு நாளைக்கு காய்கறி வாங்க 80 பைசா கொடுக்குது. இந்த 80 பைசாவை 1 ரூபாய் ஆக்குங்கடான்னு கத்துறோம். எவ்வளவு? 1 ரூபாய் குழந்தைகளுக்கு காய்கறி வாங்க 80 பைசா கொடுக்குறேன். நம்ம குழந்தை தானே அது, வறிய நிலையில் இருக்கிற குழந்தை தானே, இந்திய குழந்தை தானே. 80 பைசாவுக்கு 1 ரூபாய் ஆக்குன்னு கத்துறோம். முடியலை. அவங்க சொன்ன மாதிரி வந்து எவ்வளவோ கத்துறோம், எப்படியாவது கொண்டு போய் அவன் அம்மா காதில் சேர்த்துருங்கன்னு சொல்கிறாரு. உலகத்தில் இதை விட டஃப்பான டாஸ்க் எதுவுமே கிடையாது சார். பயங்கர ஆவேசமாக பேசுவாங்க. 80 பைசாவை 1 ரூபாய் ஆக்க முடியல. ஆனால் 1000 கோடி தூக்கி கொடுக்கப்படுது. வராக்கடனாக எவ்வளவு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மிக அழகாக சொன்னாங்க, அண்ணன் வாங்கின 1 லட்சம் கோடி கடனை 25,000 ஏலம் எடுத்துக்கிறா, 25,000 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டு 75,000 கோடி அந்த குடும்பத்துக்கு லாபம். மும்பை விமான நிலையத்தில் 8,000 கோடி கடன் ஒரே நாள் தள்ளுபடி. நாங்கள் இங்கே கத்துறோம், மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுங்க. கல்வி கடன் வாங்கிய மாணவர்களுடைய வட்டியை தள்ளுபடி செய்கின்றோம். நாங்கள் இங்கே மாணவர்களுக்கு வட்டியை தள்ளுபடி செய்யுங்க கேட்டுருக்குறப்ப ஒருத்தர் இலங்கைக்கு ஃபோனை போட்டு அந்த துறைமுகத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க அப்படின்னு அவர் அங்கே போராடிக்கிறாரு. ஏன் மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுங்கன்னு நாங்கள் இங்கே கேட்டுக்கிருக்கிற அதே நாளில் இந்த நாட்டினுடைய பிரதமர் இலங்கை பிரதமருக்கு ஃபோனை போட்டு துறைமுகத்தினுடைய ஒப்பந்தத்தை அதானிக்கு கொடுங்கள் என்று சொன்னார் என்று அங்கே இருக்கிற மின்வாரிய சேர்மன் பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் என்ன கேட்டுக்கிருக்கோம், நீங்கள் என்ன கேட்டுக்கிருக்கீங்க? நாங்கள் கேட்பது இந்தியர்களுக்கானது, இந்தியாவுக்கானது, இந்திய நாட்டை வளப்படுத்துவதற்கானது. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த மிக முக்கியமான இந்த நிலை, இங்கே குறிப்பிட்டதை போல வந்து ரொம்ப கடினமான நிலையிலும் கூட நாம் நம்முடைய தொழிலையும் தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பது என்பது இந்தியாவினுடைய மகத்தான வளத்தை பாதுகாப்பது, மகத்தான செல்வத்தை பாதுகாப்பது. எல்லா செல்வமும் சூறையாடப்படுதுங்க, அது ஒன்றும் தற்செயலாக நடப்பதில்லை. இந்த நாட்டில் கடந்த 10 வருஷம் வந்திருக்கிற அந்நிய மூலதனத்தில், அந்நிய செலாவணியில், லாபத்தில் 35% மொரிஷியஸின் வழியாக வந்திருக்குன்னு இப்போ புள்ளி வரும் சொல்லுது. டாக்ஸ் ஃப்ரீயாக வச்சு ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே முதல்ல பெருச்சாளி வரும்னு பெருச்சாளி வர விட்டானுவன், இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே யானை பூரா வந்துக்கிட்டே இருக்கு. வர்ற யானை பூரா இவங்களுக்கு ஒரு மாலையை போட்டோன்னே வேலை முடிஞ்சிருச்சு. 35% அந்நிய செலாவணி மொரிஷியஸ், திருப்பூரை விட மக்கள் தொகையில் குறைவான ஒரு நாடு. எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நிலையிலே இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே குறிப்பிட்டதை போல மிக முக்கியமாக நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், மாநில அரசில் மின்கட்டண உயர்வு. மிக அழகாக இவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழ்நாடு அரசு தனியாக இப்படி வந்து தேசிய அளவிலான சிசிஐ இருப்பதைப் போல, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருப்பதைப் போல, மாநில அரசுக்கென்று ஒரு கார்பரேஷன் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. தமிழகத்தினுடைய தொழில் நலன், குறிப்பாக பஞ்சாலையினுடைய நலன், நூல் உள்ளிட்ட பருத்தி சார்ந்த அனைத்து தொழில் சார்ந்த தொழில்களுடைய நலன், இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அரசு திட்டமிட்டு சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த அரசை, அந்த முடிவுகளை எடுக்க வைப்பதற்கு அரசை கவனப்படுத்துவது என்று ஒன்று. ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி வந்து தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்பது கடினம். சில பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசி தீர்க்கலாம், சில பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் தீர்க்கலாம், சில பிரச்சனைகளை வந்து இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட வழிகளின் வழியாக தீர்க்க வேண்டியிருக்கிறது. டம்முன்னு இப்படி அடித்தா தூசி பறக்கும் தன்னால், சலசலப்பு கட்டும் குறையும்ல, அந்த மாதிரி இந்திய விவசாயிகள், இந்திய விவசாயிகளை அழிக்கிற 3 சட்டத்துக்கு எதிராக இந்தியாவே திரள்ளுவதை போல அடிக்கிற ஒரு ஓசையை இந்த நாட்டுக்கு உழைப்பினார்கள். போராடினதெல்லாம் சாதாரண விவசாய கூலிகள் கிடையாது, மிகப்பெரிய பெரும்பெரிய விவசாய 50 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் பெரும் தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கார்ப்பரேட்டுகளினுடைய கூடாரமாக, சூறையாடல் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று நடத்தினார்கள். தொழில் நடத்துறது பிரச்சனை இல்லைங்க, தொழில் நடத்துறது ஒருபோதும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்தில் நீங்கள் 2 வருஷத்தில் உலகத்தில் யாரும் 1200 மடங்கு
தொழிலில் லாபம் சம்பாதிச்சிடல. இந்த ரெண்டு வருஷத்தில் 120 மடங்கு லாபம் சம்பாதிக்கல. 1200 மடங்கு சம்பாதிக்கிறீங்க என்றால் அது தொழில் அல்ல, அது சூதாட்டம். தொழில் நடத்துவது வேறு, சூதாட்டம் நடத்துவது வேறு, கேம்பிளிங். நண்பர்களே, நாம் தொழில் நடத்துவதை பாதுகாக்க வேண்டுமென்றால் சூதாட்டத்தை ஒழித்தே ஆக வேண்டும். சூதாட்டத்தை பற்றி பேசாம, சூதாட்டத்தை பற்றி நீங்க அழகாக சொன்னீங்க, கார்பரேஷன் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 45,000 ரூபாய்க்கு வித்த பஞ்சு 1,00,000 ரூபாய்க்கு ஆச்சு. ஒன்று விவசாயி பலன் கிடச்சிருக்கணும், அல்லது பஞ்சை வாங்குகிற தொழில் முனைவோருக்கு பலன் கிடச்சிருக்கணும். ரெண்டு பேருக்கு கிடையாம ஊக வணிகர்கள் சொந்தமாக ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ஆஃபீஸ், 5 கம்ப்யூட்டர், 10 பேரை மட்டும் வச்சிருக்கிறவன் இத்தனை 100,000 கோடியை 6 மாசத்தில் அடிச்சுட்டு போனான். வேற எந்த துறையிலும் இது நிகழலை, நிகழ்ந்துருக்க. எனவே சூதாடிகளுக்கு எதிராக மிக வலிமையான அரசியல் கருத்துக்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தொழிலாளர் உரிமையை பாதுகாப்பதும், தொழிலகத்தினுடைய நலனை பாதுகாப்பதும், தொழில் முனைவோர்களினுடைய அனைத்து கட்டமைப்பை பாதுகாப்பதும், ஒரு தொழிலை உருவாக்குவது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. எத்தனை வருஷ உழைப்பு, எத்தனை தலைமுறை உழைப்பு. ஒரு பிராண்டை உருவாக்கிட முடியுமா? ஒரு பேர், இன்றைக்கு எத்தனை பேர் திருப்பூர் உருவாக்கிய பெயர்கள், பிராண்ட் எத்தனை? ஒவ்வொரு பிராண்டுக்கும் பின்னால் எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு வேர்வை, எவ்வளவு கற்பனை, எவ்வளவு தியாகம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு பின்னால் இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு, இவை அனைத்தையும் புல்டோசர் கொண்டு நகர்த்துகிற, புல்டோசர் கொண்டு நசுக்குகிற ஒரு வேலையை செய்கிற பொழுது தொழிலாளர் உரிமையும் தொழிலகத்தினுடைய நிலையும் காப்பாற்றுகிற குரல் ஒற்றை குரலாக தொழில் பேரிலே நடக்கிற சூதாட்டங்களுக்கு எதிராக இந்தியா 100 பேருக்கான இந்தியாவல்ல, ஏறக்குறைய 140 கோடி பேருக்கான இந்தியாவாக, இந்தியர்களுக்கான இந்தியாவாக மாற்றுகிற குரலாக, தேசபக்த குரலாக ஒன்றடைய வேண்டும். அதற்கு இந்த மாநாடு ஒரு பெரிய உற்சாகத்தை எழுப்பியிருக்கிறது. நிச்சயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் அருமைக்குரிய தோழர் பி.ஆர்.என் அவர்களும் நானும் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது 2 மாநிலத்தினுடைய எம்பிக்களால் மட்டும்தான் நடக்குது. நல்ல விஷயம். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. நீ எடுத்து பாருங்க, எங்ககிட்ட வந்து ஆந்திராவோ தெலுங்கானாவோ எல்லாரும் வந்து வேம்பேமா வந்து, சார் நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சார். அவங்க பேச முடியாது. பேசுனா நாளைக்கு ஈடி போயிடும், அமலாக்கத்துறை போயிடும். பிபிசி காரன் லண்டனில் வெளியிட்டதுக்கு இன்றைக்கி டெல்லியில் ரைடு. டாக்குமெண்ட்ரி வெளியிட்டது லண்டனில், இங்கிலாந்தில், அங்கே போய் ரைடு நடத்து. எனவே எல்லா மாநிலமும், சார் நீங்கள் பேசுனா சார் இது நடக்கும் என்று. எனவே எல்லா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எல்லோரையும் இணைத்து கொண்டும் இதுக்கான குரல் கொடுப்போம். நிச்சயமாக நாங்கள் பல விஷயங்களை பார்த்துட்டோம். அது மொழி பிரச்சனையா, தொழிலக பிரச்சனையா, விவசாய பிரச்சனையா, தொழிலாளர் உரிமை சார்ந்த பிரச்சனையா. இங்கே அழகாக சொன்னாங்க, தொழிலாளருக்கான வீட்டு வசதி வாரியத்திலே இருந்து இஎஸ்ஐலிருந்து இஎஸ்ஐக்காக கொண்டு வர்றதுக்காக தொடர் பி.ஆர்.என் அவர்கள் எத்தனை முறை அந்த அமைச்சரையும் அமைச்சகத்தையும் பார்த்திருப்பார் என்று எங்களுக்கு தான் தெரியும். தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன, நான் சொன்னேன்ல, 80 பைசா கொடுக்குறியாவே எங்கள் பிள்ளைகளுக்கு, 1 ரூபா கொடுறான்னு கொடுக்கு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு விஷயமா? இந்தியா முழுக்க வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த 17% வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டியை தள்ளுபடி பண்ணுறது ஒரு விஷயமா? அதானியினுடைய ஒரு ப்ராஜெக்டுக்கு நீ தள்ளுபடி பண்ணது கூட அது குறைவு. அப்போ யாருக்கு இருக்கிறது அரசு? ரொம்ப வேகமாக வந்து காலையில் ஒரு நண்பர் சொன்னார், சார் டெக்ஸ்டைல் எவ்வளோ முக்கியமானது, அதுக்கு ஒரு நல்ல அமைச்சர் போட வேணாமா? அந்த அமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் வந்து இதை பார்த்து அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அப்பாவியாக கேள்வி வைக்கிறீங்களேண்ணே. மருத்துவத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், சுகாதாரத்துறை, அவர் தான் பெட்ரோலியம், அவர் தான் பெட்ரோலியம், கேஸு, சுகாதாரம், இவ்வளவும் ஒருத்தரா? ஆமாம், அதான் அன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரர். அவர் குஜராத்லேருந்து வந்திருக்காரு. 2 வருஷத்தில் அவர் எங்கெல்லாம் வந்தார், யாருக்காக பேசுகிறார்? நாடாளுமன்றத்தில் கடைசியாக நடந்த விவாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரை எய்ம்ஸுக்கான விவாதத்தில் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் கழுத்தை எப்படி நெரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. தமிழ்நாட்டை பார்த்து, தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து, உங்கள் கழுத்தை எப்படி நெரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும்னார். அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டோம். ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறீங்க, பயங்கர கோவப்பட்டார். எய்ம்ஸ் பிரச்சனை, எய்ம்ஸுக்கு கட்டளை உண்மைதான் இல்லையா? மதுரை எய்ம்ஸு தமிழ்நாட்டுக்கான ஒரே எய்ம்ஸு, கட்டளை. சரி, வேமா கட்டுறோம், விரைவுபடுத்துகிறோம்னு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்,
அதை திசை திருப்புறதுக்காக பழி வாங்கிறதுக்காக நீங்கள் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னாரு. நாங்கள் எந்திரிச்சு சொன்னப்ப நான் எந்திரிச்சு சத்தம் போடுறேன் மதுரை எய்ம்ஸுக்கு விருதுநர் எம்பி, ஏன்னா அவருடைய தொகுதி மதுரை எம்பின்ற முறையில் என்னுடைய தொகுதி, நாங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு சத்தம் போடுறோம், பிஆர்என் எந்திரிச்சு சத்தம் போடுறாரு, எங்களுக்கெல்லாம் எந்த மெடிக்கல் காலேஜ் கல்லூரியும் கிடையாது, நாங்கள் யாருக்கும் ஏஜென்ட் கிடையாது, ஏஜெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொல்லுகிற பொழுது தான் ரொம்ப கோபமாகி, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் தமிழ்நாட்டை உங்களுடைய கழுத்தை எப்படி நெரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அது அவங்க செய்கிறதான், இது எங்களுடைய கழுத்தல்ல, 7 கோடி தமிழ்நாட்டு மக்களின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிவு உங்களுக்கு இருக்கும் வரை உங்கள் கரத்தை பார்த்து கொண்டிருக்கிற சாதாரணவர்கள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற துணிவு எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் அந்த துணிவுக்கா அந்த துணிவோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் இந்த துணிவு மாநிலங்களின் உரிமையை நசுக்குவது, மொழி உரிமையை நசுக்குவது, தொழிலகங்களின் உரிமையை நசுக்குவது, வெறும் 10 பேர் 100 பேருக்கான இந்தியாவாக மாற்றுவது என்ற கொள்கையிலிருந்து வருகிறது. நிச்சயம் நம்முடைய உரிமையை பாதுகாக்க மக்களவையிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி மாநிலங்களவையிலும் சரி எங்களது குரல் ஒலிக்கும். ஏனென்றால் இது தனி நபர்கள் தனி அமைப்புகளின் குரல் அல்ல, இந்த சமூகத்தினுடைய வளத்தை செல்வத்தை யார் அனுபவிப்பது என்பதனுடைய குரல். அழகாக காலையில் சொன்னதைப் போல தொழிலகங்கள் தொழில் முனைவோருக்கும் தொழிலாளருக்கும் நடுவிலே இருக்கிற பிரச்சனை நாங்கள் பேசிக்கொள்ளுகிற பிரச்சனை, நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுக்கு எதிரான பொது பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற இந்த ஒற்றுமையை முன்னெடுத்து செல்வோம். இதுதான் திருப்பூர் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சொல்லுகிற செய்தி. நிச்சயம் உங்களின் குரலை வலிமையாக முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், நண்பர்களே.